விருப்பு வெறுப்பு இல்லாம வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி நடத்தினா நல்லது அப்படின்னு தெரிஞ்சு நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களே, இந்த பூலோகத்தில் பிறந்தது நல்லது தான். ஏன் இந்த பூலோகத்தில் பிறந்தோன்னு வருத்தப்படாதீங்க. இந்த பூலோகத்தில் நமக்கு மட்டும் ஏதோ தப்பாக கணக்கை எழுதிட்டானோ கடவுள், ஏதோ தப்பாக நமக்கு மட்டும் ஏதோ செஞ்சிட்டாரோ, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், மீனத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார், சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அப்படி அந்த சுக்கரன் உச்சம், குரு ஆட்சி, இப்படிப்பட்ட மீனராசிக்கு ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் ஃபாலோ ஆகும். அதிருப்தியே பட்டன்னு நடக்குது அப்படின்னா சீக்கிரமாக கீழே இறங்க போகிறோன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக முன்னேற்றத்துக்குள்ளே வந்தார். அப்போ அந்த அதிரடியான முன்னேற்றத்துக்குள்ளே வரும்பொழுது ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இது இவர் இப்படி அதிரடியாக முன்னேற்றத்துக்குள்ளே வராரு அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, எண்ணிய ஒரு 3 மாதத்துக்குள்ளே டவுன், 3 மாதம் ஏற்றம், 3 மாதத்தில் இறக்கும். எங்கே இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாம் உண்மைன்னு நம்பிட்டார். இவ்வளோதான் வாழ்க்கை, நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, நம்ம எல்லாம் ஓகே அப்படின்னு உட்காந்துட்டார். அப்போ தான் நான் சொன்னேன், நீ என்ன ராசியில்ப்பா பிறந்த, மீனமானேன். ஆமாங்க, குரு உனக்கு சகாயமானவர், குரு உனக்கு சகாயமானவர். ஆனால் அந்த குரு சகாயமானவராக இருந்தாலும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, யாரோ உனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க, அதை ஏன் நீ கேட்கல. கடவுள் உனக்கு இன்டிமேஷனை கொடுக்குறார், கொடுக்குற அந்த இன்டிமேஷனை பயன்படுத்திக்காம போற, கொடுக்குற இன்டிமேஷனை பயன்படுத்திக்காம போற. அதனால தயவு செய்து அந்த இன்டிமேஷனை நீ பயன்படுத்திக்கோ அப்படின்னு தான் நான் சொன்னேன். நம்ப மாட்டீங்க, அதுலேருந்து அவர் வாழ்க்கை நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த இன்டிமேஷனை தெளிவாக அவர் பயன்படுத்திக்கிட்டார். இந்த இயற்கையோட வடிவத்தில் நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய இன்டிமேஷன் இந்த மீனராசிக்கு கிடைக்கும். அந்த மீனராசி அந்த இன்டிமேஷனை பயன்படுத்திக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இன்டிமேஷனை அந்த மீனராசி பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இன்டிமேஷன் எப்படி கொடுப்பார், குரு பலன்னு சொல்கிறார். அந்த குரு வந்து எந்த இடத்துல நம்மளை வச்சுருக்காருன்னு தெரியாது, இந்த பிரபஞ்ச சக்தி எந்த இடத்துல நம்மளை கொண்டு போகுதுன்னு தெரியாது. அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியினால் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்த முடியும். தெய்வ பலம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. அதனால் தெய்வ அனுகிரகத்தினால நிச்சயமாக மீனம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். அதனால் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, ஏன் இந்த பூமியில் பிறந்தோம், ஏன் இப்படி நடந்துட்டு அப்படிலாம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட வடிவத்தில் நம்ம பேசுகிறோம், இந்த இயற்கை நீங்கள் பேசுகிற ஆற்றலை உருவாக்கும். இதுவரைக்கும் சில விஷயம் நம்மளுக்கு நடக்கலையே, இது கிடைக்கலையே, இந்த பிஸ்னஸ் நமக்குள்ளே போக முடியலையே அப்படி நினச்சிங்கல்ல, இப்போ அதில் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க, அதில் உங்களுக்கு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அப்படி நடக்காத ஒரு பட்சம் இருக்குன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற நேரம் உங்களுக்கு வந்திருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிரபஞ்சத்தோடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்புதுன்னு அர்த்தம். நீங்கள் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், வித்தை தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும், என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சி அப்படியே லிஃப்ட் ஏறும், கண்டிப்பாக ஏறும். இந்த லிஃப்ட்டுக்குள்ளே நீங்கள் ஏறுவீங்க. இதுதான் இயற்கை. இந்த இயற்கை உங்களுக்கு, இந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு தந்தே செய்யும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. தெய்வ பலம் பரிபூர்ணமாக குருவுடைய பார்வை உண்டு. இன்னொன்று, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள் உங்கள் மனசில் நிறைய இருக்கும். அந்த ஆசைகள்லாம் அழகாக நிறைவேறக்கூடிய நேரமும் உருவாகும். இதுக்கு முன்னாடி அந்த ஆசைகள் நிறைவேறாமல் எது தடுத்தது, அவசரப்பட்டுட்டோம், அதனால் ஆசைகள் நின்று போச்சு. இனிமேல் அவசரப்பட வேண்டாம். காலம் உங்களுக்கு காலத்தில் சில விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கூடிய தன்மை உண்டு. அதனால் மீனத்தில் பிறந்தவர்கள் ஆட்சியாளர்களாக வருவீங்க, அதிகார தோரணைகள் படைப்பீர்கள், கலை நுணுக்கம் கொண்டவர்களாக இருப்பீங்க. இந்த பதிவு கேட்கக்கூடிய காலத்தில் ஒரு வீடு, இடம் வாங்கக்கூடிய, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா அங்கீகாரம் தானே முக்கியம். அந்த அங்கீகாரம் இல்லைன்னா எவ்வளோ வருத்தம் இருக்கும், வலி இருக்கும்.
அந்த அங்கீகாரத்தை வழிவெடுக்கக்கூடிய நேரமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்ய போகுது. உங்களுக்காக இந்த பிரார்த்தனையை பிரபஞ்சத்தோடு நானும் பேசுகிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். இந்த கடல் அன்னை இந்த பிரபஞ்சத்தில் கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறா. மீனத்தில் பிறந்த என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வை அம்பாள் கொடுப்பான். நிச்சயமாக நல்லது நடக்கும். அதாவது சின்ன வாழ்க்கையிலேருந்து பெரிய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். தெய்வ பலத்தால் சகல சங்கல்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு இப்போ இடையில ஏற்பட்ட ஒரு உறவு விரிசல், அந்த விரிசல்களும் உங்களுக்கு விலகி ஒரு முன்னேற்றத்துக்குள்ள வரப்போறீங்க. இப்போ நமக்கு இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம். நடக்கிற நேரம் வந்துருச்சு. அதனால தான் இந்த வீடியோவே பார்க்குறோம். வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே. இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க. வியாழக்கிழமையில் குரு ஹோரை காலையில் 6-7, 8-9 இந்த குரு ஹோரையிலையும், சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 6-7, 8-9 சுக்கிரனுக்கு நெய்தீபம், ஆக ரெண்டு நெய்தீபங்களை மட்டும் திறந்து போடுங்க. வியாழன் வெள்ளி நீங்கள் தபஸ் பண்ணுங்க. நீங்கள் தபஸ் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சிங்க, அதை நினச்சிக்கிட்டு தபஸ் பண்ண வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இந்த மீனத்திற்கு உண்டு. எல்லோ கலர் நிறைய யூஸ் பண்ணுங்க. சாம்ராஜ்யமே உங்களுக்கு கிடைக்க போகுது, சகல யோகமும் கிடைக்க போகுது. இது இயற்கை எண்ணெய் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். பிரபஞ்சம் உங்களை கைவிடாது. நீங்கள் பேசுகிற வார்த்தை, சொல்கிற சொல் இந்த பிரபஞ்சத்தில் எழுதப்படுகிறது, கேட்கப்படுகிறது, நிச்சயமாக நடக்கப்படும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தெய்வ பலத்தால் மீனராசி மிகப்பெரிய மாற்றத்தை அடைய போகிறீர்கள். அதுவும் இந்த மருத்துவத்துறையில் இருந்தாலோ இல்லை மருத்துவ படிப்பு படித்தாலோ ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு அடைய முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய நேரங்கள் இப்போ கணிசமாக உயரும். அந்த எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகும். வாழ்த்துக்கள், நல்ல விஷயங்கள் நிறைய பேசுவோம், நல்லது நடக்கும். மீனராசி அன்பர்களே, அமோகமாக இருக்கணும்.